ஒரு ரொம்ப பயந்துட்டுருந்த ஒரு ஒரு பிளேயர், அந்த பிளேயர் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே பயந்துட்டு இருந்தார். எப்படி நான் போய் ஜெயிக்க போகிறேன், பெரிய ஒரு போட்டியில் வந்து எப்படி நான் சாம்பியன்ஷிப் வாங்க போகிறேன்னு சொன்னோடனே, அவங்க அப்பா வந்து அந்த குழந்தையை வந்து குருக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறார். குருக்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது குரு வந்து சொன்னாராமா, நான் வந்து நீ கவலையே படாத, ஃபிசிக்கலாக நான் அங்கே வந்து இருப்பேன் அப்படின்னு சொன்னபோது, இது வெளிநாடு, எப்படி நீங்கள் ஃபிசிக்கலாக வருவேல் அப்படின்னு சொல்கிறார். நீ வேணால் பாரேன், ஃபிசிக்கலாக அங்கே வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த பிளேயர் வந்து விளையாட ஆரம்பிக்கிறான். விளையாட ஆரம்பிக்கும் போது அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறான், யாருமே அங்கே காணோம். திருப்பியும் பார்த்து விளையாட ஆரம்பிக்கிறான். அப்படி விளையாட ஆரம்பிக்கும்பொழுது இப்படி திரும்பி பார்க்குறான், பார்த்துட்டாங்கன்னா அந்த குருஜி வந்து உட்காந்துட்டுருக்கார். குருஜி வந்து உட்காந்துட்டுருக்கும்போது பாட்டுக்கு விளையாடுறான், குருஜி பார்க்குறாருன்னு சொல்லிட்டு நல்ல தெம்பாக இருந்துட்டு அவரும் இவரை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கார். அற்புதமாக விளையாடுறான், அற்புதமாக விளையாடுறான். விளையாண்டு சாம்பியன்ஷிப் வந்துட்டு நேராக வந்து குருஜியை பார்க்குறான், ஆளை காணும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எங்கெங்கெல்லாம் ரூம்லாம் தேடுறான், ஆளை காணும் சரின்னு சொல்லிட்டு திருப்பி இந்தியா வரும். இந்தியா வந்ததுக்கப்புறம் அந்த குருஜிக்கிட்ட போய், சுவாமிஜி ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அங்கே வந்தேல் அப்படின்னு சொன்னோடனே, பக்கத்தில் இருக்க சொன்னால் சாமி எங்கேயுமே வரலையே, சாமி இங்கே தானே இருந்துன்னு இருக்கார் ரெண்டு மூணு நாளாக அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு ஒரே ஆச்சரியம். அப்போது ஒரு குருவுடைய விஷயம் வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இருந்துன்னு இருக்கிற இடத்துலையே இன்னொரு இடத்துலையும் இருக்க முடியும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனதார இருக்கக்கூடிய நம்பிக்கை, மனதார பிரார்த்தனைகள் பார்த்துட்டேன்னா, ஏதோ ஒரு ரூபத்தில் அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். குருவுடைய நம்பிக்கை, குருவுடன் மேலே வச்சுருக்கக்கூடிய பக்தி பார்த்துட்டேன்னா, உலகத்திலேயே சிறந்த பக்தி அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய்ன்னு அந்த பாடல்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பேன். கடைசியில் குருவாய் வருவாய், நீ குருவாய் இருந்து அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது குரு பக்திங்கிறது சிறந்த பக்திங்கிற அற்புதமான கதை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் உங்கள் குரு மேலே வச்சுருக்கக்கூடிய பக்தி என்றைக்குமே உங்களுக்கு ஒரு அற்புதமான வழியை காமிச்சு கொடுக்குங்கிறது தான் உண்மை.